ஆன்மீக நண்பர்களுக்கு அந்த்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் பிறை வழிபாடு பரிகாரம். இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு இன்றைக்கி சாயந்தரம் 6:30 ஏழு மணிக்குள்ளார நீங்கள் அந்த மூன்றாம் பிறையை பார்த்து ஓம் ஸ்ரீம் வாராகி அம்மனே போற்றி, ஓம் ஸ்ரீம் வாராகி அம்மனே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வாராகி அம்மன் தலையிலையும் வந்து மூன்றாம் பிறை சூடியிருப்பாங்க. சிவனோட அம்சம், விஷ்ணுவோட அம்சம் அப்படிங்கிறதுனால இவங்க தலையிலையும் வந்து பிறை நிலவே சூடியிருப்பாங்க. அதனால் வந்து ஓம் ஸ்ரீம் வாராகி அம்மனே போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய தோஷங்கள் நீங்கும், உங்களுடைய பண வறுமை இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து அது நீங்கி பணவரவு ஏற்படும். பணத்தட்டுப்பாடு இருந்தால் கூட நீங்கி வந்து பணவரவை ஏற்படுத்தக்கூடியது, தோஷங்கள் நீக்கக்கூடியது, சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை வாராகி அம்மன் பரிகாரம். வெள்ளிக்கிழமை நீங்கள் சுக்கரஹோரை அன்னைக்கு உங்களுக்கு வந்து தீபம் ஏற்றுவது வந்து 9 வெற்றிலை ஒரு தட்டில் பரப்பி அது மேலே வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. மஞ்சள் வர வண்ண திரி போட்டு நீங்கள் வடக்கு திசை பார்த்து நீங்கள் ஏற்றுவது குபேர சம்பத்தை உருவாக்கி தரும், மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கும். சக்தி வாய்ந்த இந்த வெற்றிலை தீப பரிகாரம் நீங்கள் வாராகி அம்மன் முன்னாடி செஞ்சு உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே வைங்க. வாராகியம்மன் மந்திரங்கள் உங்களுக்கு எளிமையான மந்திரங்கள் இருக்குது, அதை சொல்லி வழிபடுங்க. நைவேத்தியமாக நீங்கள் என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை வைத்து படைங்க. சக்தி வாய்ந்த வழிபாடு பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். உங்களுக்கு பிரச்சனைகள், தீராத கஷ்டங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாராகியம்மன் முன்னாடி ஒரு வெற்றிலை வைத்து அது மேலே கொஞ்சம் உப்பு வைத்து ஒரு தீபம் ஏற்றணும். வேப்ப எண்ணெய் ஊற்று நீங்கள் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அந்த வேப்ப எண்ணெய் தீபம் எரியும் பொழுது ஓம் நம சிவாய அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிவிடுங்க. நீங்கள் உங்கள் கஷ்டம் தீர்ந்தவொடனே இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது, பரிகார தீபமாக இதை ஏற்றணும். ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இதை அணைச்சிருங்க. வேப்ப எண்ணெயை எல்லாமே வந்து அப்புறப்படுத்திடுங்க, கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது, தீராத கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா சிவ மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தீரும். ஓம் நம சிவாய, சிவாய நமக அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும். சித்தர்கள் உருவாக்கிய மகா சிவ நாமங்கள் ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும். அது மட்டும் இல்லாமல் அரகர மகாதேவா அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், கஷ்டங்கள் தீரும், துன்பங்கள் தீரும். அது மாதிரி வந்து அரகர மகாதேவா அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு வாங்க. சொல்ல 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 உங்களுக்கு வந்து மிக அதீதமான நற்பலன்கள் கிடைக்கும். சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வார்த்தை, கிளீம். கிளீம்னு நீங்கள் எவ்வளோ தடவை சொல்கிறீங்களோ சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடியது. லலிதா பரமேஸ்வரி அம்மனோட இந்த கிளீம் மந்திரம் வந்து உங்களுக்கு துன்பத்தை நீக்கக்கூடியது, துயரங்களை நீக்கக்கூடியது. சக்தி வாய்ந்த இந்த மந்திர வார்த்தைகளை நீங்கள் சொல்லிட்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடைவீங்க. கஷ்டம் இருந்ததுன்னா இதை சொல்லிட்டு வாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சொல்ல சொல்ல நம்மளுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து பலித்தமாகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது, பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது, வேலைகள் எல்லாத்துலேயும் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியது. சக்தி வாய்ந்த இந்த மந்திர வார்த்தையை சொல்லி பாருங்க. மேஜிக்கல் வேர்டுன்னு சொல்லுவாங்க, சொல்லி பாருங்க, நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை செல்வ முடிச்சு பரிகாரம். வெள்ளிக்கிழமையில நீங்க வெற்றிலை சுக்கரஹோரையில வெற்றிலையில கொஞ்சம் மருதாணி பூ கிடைச்சிச்சுன்னா அதில் வைத்துட்டு அது வந்து நீங்கள் அது கூட பச்சை கற்பூரம் 1 ரூபாய் நாணயம் வச்சு முடிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணவரவு நல்லா செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே மருதாணி தீபம் தட்டில் வந்து மருதாணி இலைகளை பரப்பி நீங்கள் தீபம் ஏற்றுவது, வீட்டில் வந்து மருதாணி செடி வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று, மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது. எப்பயுமே வந்து மருதாணி செடி கையில் வந்து பெண்கள் வந்து மருதாணி வச்சுக்கிறதும் வந்து ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது, சௌபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செல்வம் வரத்துக்கான ஒரு பரிகாரம் தான். இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு நெல்மணிகள். நெல் வந்து ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. நெல் தீபம் வந்து அடிக்கடி நீங்கள் வீட்டில் போடும் பொழுது சந்திர பகவானோட அருளும் உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யமும் கிடைக்கும், அம்பாளோட அருளும் கிடைக்கும். எப்பயுமே நெல் கூட ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்து முடிஞ்சு வைங்க. அதில் 1 ரூபாய் நாணயம் வைத்து முடிஞ்சு வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பணவரவு நல்லா சேரும், மகாலட்சுமி கடாட்சம் உருவாகும்.
ஒரு தட்டில் நெல் பரப்பி நீங்கள் வந்து எப்பவுமே தீபம் ஏற்றுங்க. மகாலட்சுமி கூடையது காமாட்சி அம்மன் விளக்கு அது மேலே வைத்து கல்கண்டு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றும்போது வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மாதிரி செய்யும்பொழுது மகாலட்சுமி கடாட்சம் உருவாக்கும். சக்தி வாய்ந்த இந்த வசந்த நவராத்திரி நடைபெறும் தினங்களில் இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றுங்க. உங்களோட வீட்டில் வளம் கொளிக்கும், செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பாரகம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். அன்பர்களுக்கு யாத்ராதமி யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வளர்பிறை பஞ்சமி வாராகி அம்மன் வஜ்ரகோஷம் வழிபாடு. நாளைக்கு நீங்கள் வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் எவ்வளோ தடவை நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கிறது, மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாராகி அம்மன் வழிபாடு மேற்கொள்கிறவங்க வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம்னு சொல்லிட்டு வாங்க. கிளீம் கிரீம் மந்திரம் சொல்லுவது பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு வஜ்ரகோஷம் 108 தடவை சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்துவிடும், விடை கிடைத்துவிடும். திருமணமாகாதவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய அற்புதமான வார்த்தை மந்திர வார்த்தை அது, மேஜிக்கல் வேர்டு. சொல்லி பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பாரகியமனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகியம்மன் தொடர்ந்து 5 நாள் வழிபாடு. டெய்லியும் நீங்க நைட்ல வாராகியம்மனை வழிபட்டுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நைட்டு வந்து உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் உட்காந்து அந்த ஒரு பிரியாணி இலையில உங்களுடைய வேண்டுதல்களை எழுதுங்க. எழுதிட்டு அதை எரிச்சிருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 5 நாளுமே உங்களுடைய வேண்டுதல்களை அதில் எழுதி எழுதி நீங்க எரிச்சிடணும். எரிச்சு அந்த தூளை வந்துட்டு நீங்க சுத்திட்டு கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக தீரும். வாழ்க்கையில் உச்சக்கட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களும் இந்த இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி அடையும். சக்தி வாய்ந்த சித்தர்கள் சொன்ன பரிகார முறை செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பாரகியமனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலே அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு வரக்கூடிய பஞ்சமி தினத்தில் நீங்கள் வந்து வாராகி அம்மனுக்கு ஒரு டம்ளரில் உப்பு தண்ணி உப்பு போட்டு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சுருங்க. ஒரு அரை நாள் ஃபுல்லாக அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்கள் தலையணி கடையில் வச்சு தூங்குங்க. நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு உங்கள் தலையை சுற்றிட்டு வீட்டை சுற்றிட்டு நீங்கள் வந்து அதை முச்சந்தியில் போட்டுடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. உங்களோட பிடிச்ச பீடைகள் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே இது தீர்ந்துடும். ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வாராகி அம்மனுக்கு கோதுமை பரப்பி அது மேலே அகல் தீபம் ஏற்றுங்க. 2 தீபம் ஏற்றிட்டு வாழைப்பூ இருந்ததுன்னா நெய்வேத்தியமாக வந்து நீங்கள் அம்மாவுக்கு படைங்க. வாழைப்பூ வந்து படைக்கிறது மறிக்கொழுந்து வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுவது. உப்பு தீபம் கண்டிப்பாக ஒன்று ஏற்றி வச்சுருங்க. வாராகி அம்மனுக்கு நாளைக்கு பஞ்சமி தினத்தில் 5 தீபங்கள் ஏற்றுங்க. உப்பு தீபமே ஏற்றலாம் இல்லையா, வந்து கோதுமை பரப்பி அதிலே வந்து 5 அகல் தீபங்கள் வைத்துட்டு வாழைப்பூ நீங்கள் நாளைக்கு அம்மனுக்கு படைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று. காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டுவாங்க. பணவசி தரக்கூடிய மந்திரங்கள் சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாராகி அம்மனுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வழிபட்டு வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும், பணவரவு அதிகமாகும், பண வசியம் உண்டாகும். செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.